every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings. காங்கிரஸ் தொண்டர்களின் மனதில் தற்போது கொந்தளித்துக் கொண்டிருக்கின்ற உணர்வுகளை நான் அறிவேன். தொகுதி வேட்பாளர் தேர்வு வெளிப்படையாக இல்லை. நிறைய தவறு நடக்கிறது, தட்டி கேட்டேன், பதில் இல்லை. தொண்டர்களின் ரத்தத்தை குடிக்கும் மனசாட்சியற்ற தலைவர்கள் நியாயத்தின் குரலுக்கு செவிமடுக்கவில்லை. பணம் இருந்தால் யார் வேண்டுமானாலும் சீட் பெற முடியும் என்பது அக்கிரமம். காங்கிரஸ் கட்சி தொண்டர்களின் ரத்தத்திலும் வியர்வையிலும் உருவானது. இதை அழிக்க யாருக்கும் உரிமையில்லை என்று காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தெரிவித்துள்ளார். விருதுநகர் அருகேயுள்ள குருமூர்த்தி நாயக்கன் பட்டியில் பட்டாசாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 4 தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து சிகிச்சைக்காக 4 பேரும் சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த லக்கூர் கிராமத்தில் சத்யபிரியா என்பவர் தனது உறவினர்களான கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்துவதாக கூறி மயக்க ஊசி செலுத்தி அவர்கள் போட்டிருந்த 19 சவர நகைகளை கழட்டி கொண்டு தப்பி சென்றுள்ளார். இது தொடர்பாக கிருஷ்ணமூர்த்தி குடும்பத்தினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சத்யபிரியாவை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. அதன்படி திருப்பரங்குன்றம் தொகுதியில் SK பொன்னுத்தாய், கீழ்வேளூர் தொகுதிக்கு நாகை மாரி, கோவில்பட்டி தொகுதிக்கு சீனிவாசன், கந்தர்வக்கோட்டை தொகுதிக்கு சின்னத்துறை, அரூர் தொகுதிக்கு குமார், திண்டுக்கல் தொகுதிக்கு எம் பாண்டி ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். பங்குனி மாத 5 பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நாளை மாலை திறக்கப்படுகிறது. தினசரி 10,000 பக்தர்கள் மட்டுமே ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். RT-PCR சோதனை நடத்தி கொரோனா இல்லை என்ற சான்றிதழுடன் வர வேண்டும் என்று திருவாங்கூர் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. தேமுதிக கட்சி பக்குவம் இல்லாமல் பேசி வருகிறது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தகுதி உள்ளது. அதற்கு ஏற்றாற்போல்தான் பேச்சுவார்த்தை நடத்த முடியும். உடன்பாடு ஏற்படவில்லை என்றால் தனித்து போட்டியிடுவதில் தவறில்லை என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் 858,967 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 695 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 4,662 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 841,762 பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். 24 மணி நேரத்தில் 4 பேர் உட்பட 12,543 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய அளவில் 1,13,33,728 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 24,882 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 2,02,022 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,09,73,260 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 24 மணி நேரத்தில் 140 பேர் உட்பட 1,58,446 பேர் உயிரிழந்தனர். அமமுக ஒவைசி கட்சி கூட்டணி குறித்து சாணக்கியாவின் சமூக வலைதளங்களில் எழுப்பிய கேள்விக்கு 64,185 பேர் வாக்களித்துள்ளனர். அவர்களுள் திமுக ஓட்டை பிரிக்கும் என்று 62.05% பேரும், அதிமுக ஓட்டை பிரிக்கும் என்று 37.95% பேரும் வாக்களித்துள்ளனர். எல்லார் முகத்திலையும் தங்க ஸ்மைல். அதுக்கு காரணம் தங்க மயில். ஏன்னா பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் பினிஷிங், உங்க மனசுக்கு பிடிச்ச டிசைன்ல 100% ஹால்மார்க் தங்க நகைகள். தமிழ்நாட்டிலேயே மிக மிக குறைந்த சேதாரம் தங்க மயில மட்டும்தான். தமிழகத்திலேயே மிக மிக குறைந்த சேதாரம் தங்க மயில் ஜுவல்லரி. தங்கம் வாங்க, தங்க மயிலுக்கு வாங்க.